ജയ് ജഗത് മാതാദേവി ബഗലാമുഖി ഓം ക്രീം ബഗലാമുഖി വരദേ സർവ സൗഭാഗ്യപ്രദായിനി സമസ്ത ഭക്താനാം സർവാഭീഷ്ടം സാധയ സാധയ ക്രീം ഓം സ്വാഹു ജാതകത്തെ പൊറത്തവരക്കും ജാതകത്തിലുള്ള രക്കിയ സ്ഥാനങ്ങൾ എത് എന്ന് കേട്ടാൽ ഫസ്റ്റില ലഗ്നം ലഗ്നം അതുക്കപ്പറം രണ്ടാമിടം ഇടം അഞ്ചാം ഇടം ഒൻപതാം ഇടം லக்னம் அந்த ஆளையும் ரெண்டாம் இடம் அவரோட இவையெல்லாம் சுபஸ்தானங்கள் லக்னம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இதெல்லாம் சுபஸ்தானங்கள் தான் லக்னம் வந்து அந்த பர்சன் அதாவது அந்த ஆலை அவரோட அழகு ஆயுர் ஆரோக்கியம் ஆயுசு இவையெல்லாம் காட்டப்பட்டது தான் அந்த வியக்தி எப்படி இருப்பார் அதாவது அவரோட ஃபிசிக்கல் அப்பீரன்ஸ் அவளோட அமைப்பு அவரோட அமைப்பு இதெல்லாம் லக்னத்தை கொண்டு சொல்ல முடியும் ரெண்டாம் இடம் வந்து அவரோட படிப்பு வித்யா தனம் குடும்ப வாழ்க்கை ஃபெய்ஸோட அழகு நிறம் இவையெல்லாம் ரெண்டாம் இடம் கொண்டு சொல்ல முடியும் அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அதே போல ஸ்தானமும் அஞ்சாம் இடம்தான் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் பித்ருஸ்தானம் இப்போ இந்த இடங்களில் வந்து சுப கிரகங்கள் இருந்தால் ஏற்கனவே சொல்லப்பட்டதெல்லாம் ரொம்ப அபிவிருத்தியிலே உண்டாகும் பாப கிரகங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் மைனஸ் உண்டாகும் இப்போ முக்கியமாக லக்னம் ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இவையெல்லாம் சுபஸ்தானங்கள் என்று சொல்கிறத மாதிரி கொடிய பாபதோஷங்கள் உள்ள ஸ்தானங்கள் இருக்கு அது ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களாகும் லக்னத்தில் இருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இடங்களிலேயும் ஆறு எட்டு பன்னிரண்டு இடங்களிலேயும் பாபகிரகங்கள் இருந்தால் நல்லதல்லே பாபகிரகங்களிலே கொடிய பாபக்கிரகங்கள் என்று சொல்லப்பட்டது சூரியன் சனி ராகு தான் செவ்வாயும் தான் புதன் பாபகிரகத்தோடு சேர்ந்தால் அவன் பாபியாய் மாறிவிடும் அதே போல் சந்திரனும் அப்படித்தான் ஜெய்விரை சந்திரன் பாபகிரகம் வளர்விரை இருந்தால் சுபகிரகம் அப்படி அப்போது புதனுக்கும் சந்திரனுக்கும் காலபேதம் அனுசரித்து மாற்றங்கள் சுபத்துவமும் அசுபத்துவமும் உண்டாகும் ஏற்கனவே சொல்லப்பட்ட கொடிய பாப கிரகங்கள் என்று சொல்லப்பட்டதில் சூரியன் அதாவது சூரியன் சனி ராகு இதில் சூரியனுக்கு வந்து நூறு தோஷங்கள் அப்படி சொல்லலாம் சூரியனுக்கு வந்து அந்த தோஷத்தோட கெப்பாசிட்டி நூறு தோஷங்கள் சனி ஆயிருந்தால் ஆயிரம் தோஷம் அதோட பவர் அதோட கெப்பாசிட்டி ராகுவுக்கு கோடி தோஷம் அப்போது கொடிய பாபகிரகம் என்றால் ராகு தான் என்று அர்த்தம் இந்த ராகு ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் நமக்கு ஜாதகப்படி இருந்தால் அந்த இடத்துக்கு அதாவது அந்த ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்துல இன்னொரு பாவகிரகத்தோட தரிசனம் கூடி இருந்தால் இல்ல ஆறு எட்டு பன்னிரண்டு இடத்துக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் தல்லே என்றால் அவனுக்கு பெரிய ஆபத்துகள் வந்து சேரும் ஆபத்துகள் வந்து சேரும் இப்போ உங்க வீட்லேயோ உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ ஒரு அபமிருத்தியும் உண்டாயிருக்கு என்று பாருங்க ஒன்று இருக்கலாம் நீங்க யோசிச்சு பாருங்க உங்களுக்கு உங்க வீட்லேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவருக்கோ யாருக்காவது அகால மிருத்யு அதாவது காலமரணம் வயசாகாதே உண்டாகப்பட்ட அபமிருத்யு ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறது ஒருவரால கொலை செய்யப்பட்டது இந்த மாதிரி உள்ள தோஷங்கள் அபமிருத்யூ என்று சொல்லுவாங்க இந்த மாதிரி அபமிருத்யு வந்திருக்கிறது என்றால் சந்தேகமே இல்லை அவனோட எட்டு ஆறு பன்னிரெண்டாம் இடத்துல நைன்டி பர்சன்ட் அவனோட ஆறாம் இடத்துலையோ எட்டாம் இடத்துலையோ அவனுக்கு ராகு இருக்கும் எடுத்து பாருங்கோ ஜாதகம் உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா இல்லை இப்படி ஒரு ஆள் இறந்து போயிருக்கிறது என்றால் அவனோட ஜாதகம் வாங்கி கொஞ்சம் படித்து பாருங்களே ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படித்தான் இருக்கும் இதிலே இருந்து எல்லாம் தான் ஜோதிஷ் சாஸ்திரம் உண்மை என்று நமக்கு நிரூபிக்க முடியும் சிலவங்க சொல்லுவாங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை எல்லாம் இருக்குது ஆனால் ஜோதிஷத்தில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு அது ஜோதிஷம் தெரிஞ்ச ஒருவன் சொல்ல மாட்டார் நான் சொல்கிறேன் நீ ஜோதிஷம் படித்தவனா நீ ஜோதிஷம் படிச்சிருக்கா இல்லாமல் அது என்று அது உண்மை என்று உன்னால் எப்படி சொல்ல முடியும் முதல்ல நீ ஜோதிஷத்தோட ஒரு கிரந்தம் வாங்கி ஒரு புஸ்தகம் வாங்கி படிக்கும் படித்ததுக்கப்புறம் உன்னுடைய ஜாதகத்தை வச்சு நீயே ஒரு ரிசர்ச் பண்ணி பாரு நான் சொல்லப்பட்ட இந்த கிரகநிலை அதாவது ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடத்தில் ராகுவோட சாநித்தியம் இருந்தால் ராகு தரிசித்தால் போதும் ராகு அங்கே இருந்தால் போதும் கண்டிப்பாகவே ஏற்கனவே சொல்லப்பட்ட தோஷங்கள் வந்து சேரத்தான் செய்யும் அதுபோல் ராகு பன்னிரெண்டாம் இடத்துல இருந்திருந்தால் நீங்கள் சிலவங்க பிறந்த ஊர் விட்டு வேற ஊரில் வந்து செட்டில் ஆகிருப்பீங்க பிறந்த ஊரில் நஷ்டங்கள் உண்டாயிட்டு வந்திருப்பாங்க சரி இந்த ஊரில் நமக்கு செட்டாகாது இந்த ஊரில் இருந்தால் எல்லாம் நமக்கு நாசமாக போகிறது அப்படின்னு வச்சுட்டு நீங்கள் வேறு ஊரில் வந்து செட்டில் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக ஜாதவ இடத்துக்கு பாருங்கோ பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும் ராகு இருந்தால் அப்படி உண்டாகத்தான் செய்யும் அதுபோல ராகு சந்திரனோடு கூடி சேர்ந்து லக்னத்தோட தரிசனத்தில் ரெண்டிலேயோ ஆறுலேயோ இருந்தால் அவன் மதம் மாறும் மதம் மாறுதுன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹிந்து கிறிஸ்டியானி ஆக மாறும் கிறிஸ்டியானி ஹிந்து ஆக மாறும் இல்லை ஆக மாறும் ஜாதகம் எடுத்துகிட்டு வரும்போது நானே அவர்கிட்ட கேட்பேன் என்னப்பா மதம் மாறிட்டியா மாறப்போறியா அப்படின்னு அதை ஆல்ரெடி மாறிட்டேங்க சாமி எப்படி சொல்லுவாங்க அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்றால் அந்த கிரகங்களோட அமைப்பு தான் எப்பவும் ராகு என்றால் நம்ம பயப்படணும் ஆனால் எல்லா ராகுவையும் பயப்பட வேண்டாம் ராகு வந்து ஆம் இடத்துல இருந்து சுப சுபக்ஷேத்திரத்தில் சுப கிரகத்தோட தரிசனம் இருந்தால் அது நமக்கு நல்லது தான் செய்யும் ஆனால் ஆம் இடத்துல இருக்கப்பட்ட ராகு எந்தெந்த ராசிகளில் பார்வை இருக்கோ அங்கே கொஞ்சம் மைனஸ் பாயிண்ட் வரத்தானும் செய்யும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் அப்படி செய்யப்பட்ட தொழிலில் லாபங்கள் உண்டாகும் ராகு தான் இருக்கிற இடத்துலேருந்து ஏழிலேயும் ப்ளஸ் அஞ்சாம் இடத்துலேயும் ஒன்பதாம் இடத்துலேயும் பார்வை இருக்கும் அப்போ இந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் இங்கே எல்லாம் தோஷங்கள் வந்து சேரும் பணங்கள் வரும் நிம்மதி இருக்காது என்ற அர்த்தம் கேசு வழக்கு விவகாரங்கள் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அப்போது ராகு என்று சொல்லப்பட்டது சுபஸ்தானத்தில் இருந்தால் கூட தோஷங்கள் உண்டாக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்கப்பட்ட ராகு சுபக்ஷேத்திரத்தில் சுபகிரக தரிசனத்தில் இருந்தால் அதாவது இப்போ வந்து ஒருவனோட ஜாதகத்தில் விருச்சிக லக்னம் அப்படின்னு வச்சுக்கோங்க அவனோட ரெண்டாம் இடம் தனுசு ராசி அந்த தனுசுலே ராகு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ராகுவே சுக்ரன் பார்வையிலே இருக்கு இல்லை குரு பார்வையிலே இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி இருந்தால் இவனுக்கு ராகு திசா காலத்தில் சுப கிரகத்தோட புக்தி காலத்தில் நிறைய தனம் வந்து சேரும் அவிசாரிதமாகி தனலப்தி அப்படி சொல்லுவாங்க அப்படின்றா லாட்ரி அடிக்கிறது ஷேர் மார்க்கெட்ல இருந்து நினைச்சிருக்காத உள்ள லாபங்கள் கிடைக்கிறது இப்படி எல்லாம் வந்து சேரும் ஆனால் பதினெட்டு வருஷ காலம் இருக்கப்பட்ட இந்த ராகு போகும்பொழுது இதெல்லாம் எடுத்துட்டு போயிடும் சுருக்கமா போகும்போது ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு அர்த்தம் ராகு தரப்பட்ட பாக்கியங்கள் கையிலே கோரிய ஜலம் மாதிரி அதாவது எனக்கு ராகு திசா தான் ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது நான் ஆற பயப்பட வேண்டும் எனக்கு பணம் இருக்குது பதவி இருக்குது அந்தஸ்து இருக்கு இப்படி எல்லாம் நினச்ச ஹெட் வெயிட்டோடு இருந்தால் கண்டிப்பாக நினச்சிக்கோ உன்னுடைய நிழல் மாதிரி பின்னாடி அந்த ராகுவோட விஷம் ராகு என்றால் சர்ப்பம் தான் விஷம் இருக்கத்தான் செய்கிறது உனக்கு இருக்கப்பட்ட சகல சௌபாகியங்களும் கையிலே கூறிய ஜலம் மாதிரி கடல்லையே போய்ட்டு கடல்ல இருந்த கை நிறைய ஜலம் கோரிக்கோங்கோ ஃபுல்லாக நல்லா இறுக்கி பிடிச்சிக்கோங்கோ எவ்வளோ நேரம் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்களே அது போய்விடும் கையிலே நிற்காது அதே மாதிரி தான் ராகு தசா காலம் நல்லதாக இருந்தால் கூட ராகு தரப்பட்ட அந்த சுப பலங்கள் தனபாகிய யோகங்கள் பதவிகள் இதெல்லாம் ராகுவோட அந்திய காலத்தில் போய்விடும் இது மட்டுமல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது நம்ம நாட்டிலேயே ஒரு பெரிய லீடர் அசைக்க முடியாத பவர் அவங்க ஜாதகத்தில் வந்து குரு அந்த குருவே ராகு தரிசனத்தில் இருந்த எல்லாரும் சொன்னாங்க குரு ரொம்ப நல்லது 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 பண்ணும் அப்படின்னு ஆனால் ராகு தரிசனத்துல இருந்ததுனால என்னாச்சு அந்த ராகுவோட அந்திய காலம் முடிஞ்சு குரு தசா காலம் வந்த பொழுது எல்லாமே மைனஸ் ஆகிவிட்டது வாழ்க்கையில் ஒரு புயலே அடித்து விட்டது இதுக்கு என்ன காரணம் என்றால் ராகு தர்சனம் இரண்டாவது ராகு எந்த ராசியிலே இருக்கிறதோ அந்த ராசிக்கு அதிபனாக இருக்கப்பட்ட கிரகம் ராகுவோட பலன்தான் செய்யும் நல்லா புரிஞ்சுக்கோங்க நினச்சிருப்பீங்க உங்களோட ஆச்சாரியன் ஜோதிஷம் தெரிஞ்ச ஆளாக இருந்து அவங்க சொல்லுவாங்க குரு தசா காலம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இல்லை சுக்ர தசா காலம் உனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் சுக்ரனோட வீட்டில் ரிஷப துலா ராசியிலேயோ உங்களுக்கு ராகு இருக்கு என்றால் இல்லை குருவோட வீட்டில் அதாவது மீனத்திலேயோ தனுசுலையோ ராகு இருக்கு என்றால் உங்கள் ஜாதகத்தில் உள்ள சுக்ரனும் ஒர்க் அவுட் ஆகாது குருவும் ஒர்க் அவுட் ஆகாது அதாவது அவங்க ஜாதகப்படி ஜாதகத்தில் சுக்ரன் இல்லை என்ற அர்த்தம் இல்லை குரு இல்லை என்ற அர்த்தம் ஃப்யூஸான பல்பு மாதிரின்னு அர்த்தம் அதாவது ராகு எந்த கிரகத்தோட வீட்டில் இருக்கிறதோ அந்த கிரகம் ராகுவோட பலன்தான் செய்யும் இது நல்லா புரிஞ்சிருக்க வேண்டும் அதே மாதிரி ராகு சூரியன் சனி இந்த மூணு கிரகங்களுக்கும் செப்பரேட்டிவ் டெண்டன்சி இருக்கிறது செப்பரேட்டிவ் டெண்டன்சி என்றால் வியோக பிரவணதை அப்படி சொல்லுவோம் அதாவது பிரிக்கக்கூடிய பவர் பிரிக்கக்கூடிய ஒரு ஒரு டெண்டன்சி ஒரு மென்டாலிட்டி ரெண்டாம் இடத்துல இருந்தா அதில் முக்கியம் தனத்தை நம்மளில் இருந்து பிரிக்கும் ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அவன் என்ன படிச்சிருக்கிறதோ அது அவனுக்கு யூஸ் ஆகாது ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் புருஷன் பொண்டாட்டி இருக்கும் ஆனால் அவங்க பிரிஞ்சிருப்பாங்க இறந்து போகாது பிரிஞ்சிருப்பாங்க ரெண்டாம் இடத்தில் ராகு இருந்திருந்தால் இவருக்கு ஃப்யூச்சரில் எல்லா காலத்துலேயும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கும் கடங்கள் இருக்கும் இது மாதிரி அஞ்சாம் இடம் எந்த இடத்துலையே இருந்தாலும் ராகு இருக்கப்பட்ட ராகு கொடிய பாப கிரகமாக இருக்கிறதுனால இதற்கு வந்து அதாவது ஒரு லிட்டர் பால் இல்லை ஒரு குடம் பால்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குடம் பால் அதில் சின்ன கொஞ்சம் ஒரு ஸ்பூன் தயிர் ஊற்றினா போதும் இல்லையா அது அதுபோல் நாளைக்கு தயிர் இல்லையா அப்போது ராகு வந்துட்டு கொடிய பாபகிரகம் எந்த கிரகத்தோடைய அதாவது இந்த பால் ஒரு குடம் பால் ஒரு கல் உப்புனால அந்த பால் ஸ்பாயில் ஆக்க முடியும் அதே மாதிரி எந்த ஆயிருந்தாலும் கொடிய பாப கிரகமாக இருக்கப்பட்ட ராகுவோடு தரிசனம் இருந்தால் அந்த சுபத்துவம் குறைஞ்சு போய்விடும் பாபகிரகம் ஆயிருந்தால் தோஷங்கள் அதிகமாகவே உண்டாகும் எக்ஸாம்பிள் சனியை தான் ராகு பார்க்கறது ஆல்ரெடி சனி நமக்கு தோஷம் செய்யறதுன்னு வச்சுக்கோங்க சனியைத்தான் இந்த ராகு பார்க்கறது என்றால் என்ன ஆகும் அந்த தோஷம் அதிகரிக்கும் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் நம்ம வீட்டில் ஒரு நாயை வளர்த்துட்டு இருக்கு இந்த நாய் எல்லாரையும் கடிக்கும் இது நாய் வந்து கடிச்சு இந்த நாய்க்கு வெறி பிடிச்சாச்சுன்னா ஆகும் உணர்வையே கடிக்கும் இல்லையா அதே மாதிரி பெரிய தோஷங்கள் வந்து சேரும் இப்படி இருக்கப்பட்ட தோஷங்கள் ஜாதக ஜாதகத்தை பாருங்கோ இப்படி தோஷங்கள் ஃப்யூச்சரில் வரக்கூடிய யோகம் ஜாதகத்தில் இருக்குது என்றால் சீக்கிரமாக அந்த ஜாதகத்தை எடுத்து நல்ல ஒரு ஆச்சாரியன்கிட்ட போகும் போகும்போது ஃப்யூச்சரில் அந்த தோஷங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லி கொடுப்பார் ஆனால் சொல்லி கொடுக்க வேண்டுமானால் அவன் சாஸ்திரம் தெரிஞ்சவனாக இருக்க வேண்டும் இப்போ நைன்டி பர்சன்ட் ஆளுகளும் ஜாதகம் பார்த்துட்டு வரப்பட்டவர்கிட்ட தோஷங்கள் சொல்ல மாட்டான் நல்லா இருக்கு நல்லா இருக்குது அப்படி சொல்லுவாங்க இங்கே என்னிடம் வரப்பட்ட பல பேர் சொல்கிறாங்க எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே சுவாமி இப்போ கஷ்டத்தில் இருக்கேன் என்னை கேட்கப்பட்ட இருந்தால் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் ஜாதகத்தில் நல்லது இருந்தால் நல்லதுன்னு சொல்லுங்கோ கெட்டது இருந்தால் கெட்டதுன்னே சொல்லுங்கோ முகம் பார்த்து ஜோதிஷம் சொல்லாதீங்க வரப்பட்டவனுடைய ஆடை ஆபரணங்கள் பார்த்து அவன் எந்த வண்டியிலே வந்திருக்கிறத பார்த்து அப்படி பல பேர் சொல்கிறாங்க விடுங்க அந்த கட்டம் மட்டும் பாருங்கள் கட்டத்தில் என்ன இருக்கிறதோ அது சொல்லுங்க அவனுக்கு பிடிச்சாலும் சரி பிடிக்கலைனாலும் சரி ஜெய் ஜெகத் தேவி பகலா சமஸ்தபக்தானாம் சர்வாபிஷ்டம் சாதைய சாதய கிரீம் ஓம் சுவாஹா